ஹாய் எவர்படி, இப்போ பார்த்தீங்கன்னா போண்டா மணிக்கு நிதியுதவி செய்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நன்றி கூறிய ராஜன் அவர்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. தலைவர் நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்கு ஒன்றுனாலும் உடனே போய் நிற்கிறவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவருக்கு கொடுக்கணும் என்ற அந்த மனம் இன்றைக்கி அவர் தெரியாமல் தான் கொடுத்தாரு. ஆனால் போண்டாமணி அவர்கள் நம்ம ராஜன் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு தலைவர் வந்து நிதி உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு. எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். தலைவர் எப்போதுமே யாருக்கு என்ன தேவையோ அதை அறிந்து உடனே செய்யக்கூடிய ஒரு அற்புத மனிதர். அது மட்டும் இல்லைங்க, அவர் செஞ்ச உதவியை அவர் பப்ளிசிட் பண்ணிக்கவே மாட்டார். அதுதாங்க அவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக ப்ளஸ் பாயிண்ட்டாக அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இவர் வந்து போண்டாமணி. போண்டாமணி பார்த்தீங்கன்னா இலங்கையை சார்ந்தவர். இலங்கையில் எவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது தெரியுங்களா? இதில் அவங்க குடும்பத்தாரும் இறந்திருக்காங்க அப்படின்றது உண்மை. அதாவது போண்டாமணி ஒரு நகைச்சுவை நடிகர். இவர் கிட்டத்தட்ட ஒரு 115 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. இவர் கூப்பிடுற பேர் வந்து போண்டாமணி, ஆனால் அவருடைய நிஜப்பேர் கேஜீஸ்வரன். இவர் வந்து உடன்பிறப்புகள் மொத்தம் 16 பேருங்க. அந்த 16 பேரில் 8 பேரை இலங்கைக்கு காவு கொடுத்துருக்காரு. அதாவது இலங்கையுடைய அந்த இனக்கலவரத்தில் 8 பேர் இவங்களுடைய உடன் பிறந்தவர்கள் இறந்துருக்காங்க அப்படின்ற தகவல். இவர் வந்து இலங்கை தமிழன் அப்படின்றதில் ரொம்பவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு போராளியின் வர்க்கத்தில் இருந்து வந்தவன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான மனிதர் இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியரால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம தலைவர் நிதி உதவியாக 1,00,000 ரூபாய் அவர் உதவி பண்ணியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அந்த தகவலை போண்டாமணி அவர்கள் ராஜன் சார்கிட்ட பகிர்ந்திருக்காரு. அதை தான் இப்போ அந்த வீடியோ வந்திருக்கு. ஏன்னா எல்லோரும் கேட்பீங்க, கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு. அதுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு எவிடன்ஸாக நான் இணைக்கிறேன், பாருங்கள். ரஜினிகாந்த் அவர்கள் இது போல தலைவர் என்ன பண்ணுவார்னா, கவர்மெண்ட் கொடுக்கல கம்மியா கொடுத்துட்டு, ஏன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தலைவருக்கு தெரியும். அவரு தன்னுடைய அதாவது சொந்தமா அவர் யாருக்கும் தெரியாம அவ்வளோ கோடிக்கணக்கில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃப்ளோட்டிங்காக இருக்கட்டும், அவருடைய சத்திரத்தை, ராகவேந்திர சத்திரத்தை ஃப்ரீயாக அந்த அவங்க கிளீனிங் பண்ண வந்தாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்கும் தங்க வச்சு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ஆதரித்த நம்ம சூப்பர் ஸ்டார். இது போல் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஆனால் அவர் செஞ்சது வெளியில் தெரியாது, மற்றவங்க சொல்லும்போது தான் நமக்கு தெரியும். இது போல தான் இப்பயும் அது தெரிய வந்திருக்கு. உண்மையிலுமே தலைவருக்கு நீங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவருக்கு என்ன தேவை என்று அறிந்து அதை உடனடியாக செய்யக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், தலைவர் உடனே அவருக்கு உதவி செஞ்சுருக்காரு, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றத செலக்ட் பண்ணுங்கள். தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து ஒரு மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி. பை பாய். ஜெய்ஹிந்த்.